ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா அட்டிக்ஸ் பெஸ்ட் சினிமா அட்டிக்ஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்த்து பண்ணுவோம்னா ஜெயின் லிட்டில் ஒன்ஸ் திரைப்படம் பதினெட்டு இது ஒரு கனடா நட்டு திரைப்படங்க ரைட் அண்ட் ரைட்டியாக சொல்லி பார்த்தீங்கன்னா கெயிட் பெர்மேன் இந்த திரைப்படத்தில் ஜோஷ் பிகின்ஸ் ஃப்ராங்கே அப்படினு இருக்காரு டேரன் மேன் பலசா பண்ணியிருக்காரு மற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க சரி ஜெயன் லிட்டில் ஒன்ஸ் என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க அதாவது வந்து சிறுவதிலேருந்து டிக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற படத்தின் கதாநாயகன் அவருடைய நண்பர் அவரோட படத்தின் கதாநாயகனான ஃப்ராங்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பதினேழாவது பர்த்டே வந்து கொண்டாட போகிறாரு தான் லைஃப்பில் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க ஸோ அவருக்கு என்ன ஒரு ஆசைனா அந்த பர்த்டே டைமில் வந்து தி அட் லாஸ்டர்ஸ் விர்ஜின் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவங்க அவங்க கேள் ஃப்ரெண்டை செக்ஸ் வச்சுன்னு ஆசைப்பட்றாரு ஸோ பர்த்டே பார்ட்டி இஸ் கோவிங் ஆன் ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்து அவரால் வந்து செக்ஸ் வச்சுக்க முடியல டியூ டு அவர் மதரோடைய அவங்க அம்மாவோட கொஞ்சம் இருக்கிறதால வந்து அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்ன ஆகுதுன்னா ஓகே இட் ஜஸ்ட் கீவ் அப் அண்ட் போட்டு அவனும் ஃப்ரெண்டு எப்போ போலே ஜாலியாக சுற்றிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஓகே பெட்டர் வீ பெட்டர் ஸ்லீப்னு போயிடுறாங்க ஸோ அது ஒரு அந்த நைட்டில் ஒரு இன்சிடென்ட் ஒரு நடக்குது ஃப்ராங்க்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஸோ தட் இன்சிடெண்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃப்ரேங்கோடய லைஃப்பை வந்து மாற்றுது அதாவது வந்து ஃப்ராங்க் மேலே அந்த சமூகமும் அந்த உறவினர்களும் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸும் சுற்றுவற்றாமல் வச்சுருந்த ஒரு பார்வை வந்து ஃப்ராங்க் மீது வேறு மாதிரி அந்த நைட்டு அப்புறம் வந்து மாறுபடுகிறது அந்த ஃப்ராங்க் எப்படி எதிர்கொண்டார் அப்படின்றது தான் வந்து இந்த ஒட்டுமொத்த பண்ண முடியுங்க ஸோ இட்ஸ் அ கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான் அண்ட் இஸ் ஆல்சோ ஏ க்யூர் ஃபிலிம் இது வந்து எல்பிஜி யூடியூப் ஃபிலிம் தான் ஒரு 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 கே ஒரியன்ட் மாதிரி ஒரு ஃபிலிம் தான் அது பட் ஸ்டில் என்ன இதை வந்து ரொம்ப புதுமையாக்கப்பட்டதுன்னா அந்த வே நரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 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 மிக முக்கியமாக ஃபிராங்காக நடித்த ஜோஷ் இங்கே நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஸோ அதோட கேரக்டர் கேரி பண்ண நல்லா இருந்தது ஸோ அதுதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி நானும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் எல்பிஜி கிட்ட சாரி எல்பிஜி டு பார்த்துருக்கேன் படங்கள் க்யூர் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன் பட் ஸ்டில் இது சாரி பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் ஒரு 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 நியூவாக இருந்தது ஒரு ஒரு கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்தது அது வந்து இங்கே புல்லிங் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது ஸோ ஒரு ஒரு பெண் ஒரு பெண் வந்து ஒரு செக்ஸ் எப்படி அனுப்பி பார்க்குறா அந்த வயசில் டீன் பசங்களை பற்றி தான் பட் திஸ் இஸ் நியூ சம் வாட் நியூ இத ஒரு 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 வித்தியாசம் தெரிஞ்சிது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் ஸ்க்ரீன் பிளே ஆஃப் சாரி கெயிட் பர்மனோட ஸ்க்ரீன் ப்ளே தான் ஸோ இது வந்து இது இந்த படம் நீங்கள் சாரி இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது மேபி நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு இது அந்த ஒரு டோஸ் தெரிஞ்சிடும் இது வந்து கியூர் ஃபிலிம்னு நம்ம நிறைய எது திணிக்கிற மாதிரி இருக்குது எத்தனை கியூர் ஃபிலிம்ஸாக பார்க்குறது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தாலும் பிகாஸ் மோஸ்ட்லி இந்த வெஸ்டன் கண்ட்ரீஸில் அந்த பிரச்சனை இருக்குங்க நம்ம நிறைய வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸில் இந்த பிரச்சனை உண்டு எங்கேயாவது உள்ள க்யூர் க்யூர் எல்லாம் பண்ணி க்யூர் ஃபிலிமே பண்ணிகிட்டே இருப்பாங்க அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது திணிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது பட் இந்த படத்தில் த ஆண்டிலிங் தட் வாஸ் த பிக்கெஸ்ட்டு ப்ளஸ் ஆகுதுமாரி நரேஷன் இது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அண்ட் ஜம்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த படம் வந்து அதில் வந்து எனக்கு டவுட்டே இல்லைங்க ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த படம் பாருங்கள் மிக முக்கியமாக ஜார்ஷ் லிங்கின்னு சொல்லி நடிப்பு தான் படத்தின் முதுகொலப்பாக நான் பார்க்குறேன் இ ஒன் ஆண்ட்லி எத்தனை கேரக்டர்ஸ் படத்தில் இருந்தாலும் இ ஒன் ஆன் அண்ட்லி த ஃபிலிம் என்பதில் வந்து எனக்கு எந்த சந்தேகம் இல்லை மாதிரி இன்னும் துணை நடிகை அவங்க நேம் எழுதாமல் விட்டுட்டேன் நான் அதாவது ஒரு நண்பர் பேலஸோட தங்கையாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க மற்றவங்க அவங்களோட கேரக்டரும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க படத்தில் வந்து ஆஸ் வெல் இவரோட ஃப்ரெண்டு கதனங்களோட ஃப்ரங்கோட ஃப்ரெண்டு ஒரு வர்த்தகர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது தே ஆல்சோ பெர்ஃபார்ம் ரியலி வெல் ஸோ ஒரு ஒரு நீ கமிங் ஆஃப் ஃபிலிம் இட்ஸ் க்யூர் ஃபிலிம் பட் ஸ்டில் இட்ஸ் த நரேஷன் ஸ்டாண்ட் ஸ்டால் இன் ஆல் திஸ் திங் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் பார்த்திங்கன்னா வேங்கோர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வின்றுங்க பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஃபார் கனடியன் ஃபிலிம் அதை தவிர்த்து இந்த படம் ஃபைவ் இன்ஸ் அண்ட் எயிட் நாமினேஷன் இருக்குது நீங்கள் டெவரண்டாக ஜெ ஜ சாரி ஜே அண்ட் லிட்டில் ஒன்ஸ் படம் பாருங்கள் ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்டி உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு சந்தேகம் இல்லைங்க மறுபடியும் ஒரு தரமான உலக சினிமா ஓடியோ இல்லை சினிமா சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்